ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வர வருது. ஸோ என்ன ஸ்வீட் செய்யலான்னு எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு தான், ரொம்ப ஈஸி. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளாடி நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, 1 கப் ரவை, அதாவது 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு வந்து 200 கிராம்ஸ் ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து ரோஸ்ட் பண்ண ரவை தான், வறுத்து எடுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். ரவை எடுத்த அதே கப்பில் வந்து சீனி எடுத்திருக்கேன். சீனியும் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். ஏலக்காய் வந்து சீனி கூட போட்டு நல்லா பொடிச்சிட்டிங்கன்னா நல்லா பவுடராக கிடச்சிடும். ட்ரைட் ரேசன்ஸ் 20 நம்பர்ஸ். ரோஸ்டட் கேஷ்யூஸ் 20 நம்பர்ஸ். நெய் 150 ml. நெய் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவையை வந்து மிக்சியில் நம்ம லைட்டாக பொடிச்சு எடுத்துப்போம். பொடிச்ச ரவையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சீனியை நல்லா பவுடராக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிச்ச சீனியையும் ரவை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஈவனாக. இப்போ அது கூட வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து ரோஸ்டட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரேசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யை வந்து நம்ம கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம். சூடான அப்புறமா நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு. நெய்யை சூடாக ஊற்றுறோம்னா அப்போ தான் அந்த சீனியை வந்து உருகி நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ குட்டி குட்டி லட்டாக பிடிச்சிக்கோங்க. மிதமான சூடாக இருக்கிற டைமே குட்டி குட்டி லட்டாக பிடிச்சிக்கோங்க. டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.